கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். உங்கள் யாவரையும் இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறைஸ்ட் டிவி தொடங்கின நாள் முதற்கொண்டு இன்று வரை ஆண்டவர் என்னோடு இருந்ததற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எனக்கு இந்த கிறைஸ்ட் டிவி ஆரம்பிக்க முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொடுத்தார். மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இந்த வார்த்தையை கொடுத்தார். அதன் பிரகாரமாய் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆண்டவனுடைய வார்த்தையை என்பதற்காக இந்த கிறைஸ்டிவியை ஆரம்பித்து இன்றோடு ஒரு வருடத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடம் எங்களோடு கிறைஸ்டிவியோடு அநேகருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிறைஸ்டிவி தொடங்கின நான் முதற்கொண்டாக என்னோடு பணியாற்றிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலே கிறைஸ்டிவியினுடைய ஊழியர்கள் அனைவருக்கும், கேபிள் ஆப்ரேட்டர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் மூவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக சிஎஸ்ஐ பெத்தேல் ஆலயத்தை சேர்ந்த இம்மான் நிக்சன் லார்ட் ஆஃப் மோஸ்ட் மினிஸ்ட்ரி ஐயா அவர்களுக்கும், சிஎஸ்ஐ மத்திய ஆலயத்தை சேர்ந்த சாம்ராஜ் கிருபையின் வாசல் ஊழியர்கள் ஐயா அவர்களுக்கும், எபி ஆடியோ எபினேசர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னோடு கூட அதிகமாய் நான் அறிமுகம் இல்லாதவன் என்றாலும் ஒவ்வொரு பாஸ்டர்களையும் ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு ஆயர்களையும் சந்திக்கும் பொழுது கூட எனக்கு அவர்களுடைய திருச்சபை நிகழ்வுகளையும் திருச்சபை சார்ந்த மற்ற காரியங்களிலும் அதை எனக்கு கொடுத்து உதவியதற்காக நன்றி. அதே போல் பாஸ்டர்ஸுகள் அநேகர் கிறைஸ்டிவிக்கு வந்து மெசேஜுகளை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் நன்றி. தனிப்பட்ட முறையிலே மற்ற அநேகருக்கும் அவர்களும் ஒவ்வொருத்தருமாய் தெரிவித்தார்கள் கிறைஸ்டிவி இங்கே இருக்கிறது, இதிலே உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எல்லாம் சென்று இதில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று. அப்படியாய் ஒவ்வொரு ஆயர்களும் பாஸ்டர்களும் இவாஞ்சலிஸ்டும் பிரதர்களும் இப்படியாக எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த தருணத்திலே கூட நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு வருடத்தில் கூட எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே கூட இந்த கிறைஸ்டிவி நடத்தும்படியாய் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு முறையும் பக்கபலமாக இருந்தார். ஏனென்றால் ஆரம்பிக்கும் பொழுது சில வேலைகளிலே நேர்த்தியாக செய்ய முடிந்தது, போக போக அநேக பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாகவும் சரி மற்றபடியான டெக்னிக்கல் ப்ராப்ளம் விஷயமாக இருந்தாலும் சரி அநேக பிரச்சனைகள், ஆனாலும் அவற்றில் ஒவ்வொன்றாய் கூட தேவன் என்னோடு இருந்து வேதத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுதும் அநேகரோடு ஆலோசனை கேட்கும் பொழுதும் எனக்கு ஒரு பக்கபலமாக இருந்து இதை நடத்தி கொண்டு வந்தேன். அதே மட்டுமல்லாமல் அநேக நேரங்களிலே இந்த கிறைஸ்டிவி ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீரென்று நின்றுவிடும், இன்னும் கூட அது சில சமயங்களிலே அப்படியாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். அநேகர் இதற்கு உதவியாக இருந்தார்கள். இதை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் கூட நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்னும் கூட நீங்கள் இதனுடைய குறைபாடுகளையும் மற்ற காரியங்களையும் கூட நீங்கள் எங்களுக்கு இதில் நீங்கள் தெரிவிக்கலாம். நிச்சயமாக நாங்கள் இந்த தடையில்லாத ஒரு ஒளிபரப்பை சீக்கிரமாக நாங்கள் தருவோம். அதே நேரத்தில் மற்ற இடங்களில் கூட இந்த கிறைஸ்டிவி செல்ல வேண்டும், எங்களுக்கு அதிகமான பொருளாதாரங்களும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலும் இந்த கிறைஸ்டிவிக்காக தொடர்ந்து ஜெபிக்க நான் அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிறைஸ்டிவியானது விருப்பாட்சிபுரம் நம்பர் 170 துரைசாமி தெருவிலே அமைந்திருக்கிறது. அநேகர் வந்து இந்த கிறைஸ்டிவியில் ஜெபித்து விட்டும் செல்கிறார்கள். அதே வேளையில் தொலைபேசி வாயிலாகவும் அநேகர் ஜெபிக்க எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த கிறைஸ்டியனுடைய ஒளிபரப்பில் ஏதாகிலும் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது இன்னும் மற்ற காரியங்கள் செய்ய இதில் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க விரும்பினால் கிறைஸ்டியனுடைய தொலைபேசி எண் இருக்கிறது, 9444-222-9819 என்ற எண் இருக்கும், 9360-151-437 என்ற இரண்டு எண் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை அனுப்பலாம் அல்லது தொலைபேசி மூலமாக கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். 24 மணி நேரமும் ஜப உதவிக்காக நாங்கள் தனியாக கூட தொலைபேசி எண்ணை வைத்திருக்கிறோம், 7708-88-747 என்ற எண்ணில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜபிக்க காத்திருக்கிறோம்.
இம்மட்டும் கூட எங்களை அன்பாய் வழி நடத்தின தேவன் இனிமேல நடத்துவார். அதே போல நெகேமியா 2 அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்படியாய் அந்த நல்ல ஒரு வேலையை தேவன் எனக்கு அருமையாக கொடுத்தார். இன்று வரை அதை நான் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் ஏத்தியாய் செய்து வருகிறேன். என்னோடு கூட இந்த பணியில் இருப்பவர்களும் எனக்கு உதவியாக இருப்பதற்கு கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பவுல் நச்செய்தி பகுதியிலே கூட பேர் உதவியாக இருந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் போல ஒவ்வொருத்தரும் என்னோட குடும்பமாய் தான் இதில் செயல்பட்டார்கள். அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கபலமாய் அதிகமாக எனக்கு உதவியாக இருந்த என் குடும்பத்தாரும் என்னுடைய மனைவி குடும்பத்தாரும் கிறிஸ்டியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் என் குடும்பத்தார் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவதற்காகவும் ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் இவாஞ்சலிஸ்ட் என்று ஒவ்வொருத்தருக்காகவும் இதை நான் நன்றியை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதிகமாய் ஒவ்வொரு நாளுமாய் எனக்கு இந்த ஊழியத்தின் மீது ஆண்டவர் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் எந்தெந்த விதத்தில் இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் என்னோட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பிரகாரமாய் ஒவ்வொன்றாய் நான் செய்து கொண்டு வருகிறேன். இன்னும் அநேக இதில் நான் பயணம் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட பாடல்களோ அல்லது ஆலய செய்திகளோ நடனங்களோ குரு நாடகங்களோ எது வேண்டுமானாலும் கிறிஸ்துவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்ய காத்திருக்கிறோம். நிச்சயமாக இது வேலூர் மட்டுமல்லாமல் இன்னும் பல மாவட்டங்களுக்கும் கடந்து செல்ல நீங்கள் எங்களுக்கு அதிகமாக ஜெபிக்கும்படி நன்றியோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இத்தருணத்தில் கூட என் மனைவிக்கும் ஒரு நன்றியை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவருடைய பேருதவியினால்தான் தவறான ஒரு பாதையில் இருந்த என்னை மீட்டு எடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய பக்கபலமாக இருந்தார். அவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய உதார்த்தமான காணிக்கினாலும் ஜபத்தினாலும் கிறிஸ்துவை தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அத்தத்தாமே உங்களையும் என்னையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவில் பணிபுரிபவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.